2022 ஆண்டு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனைகளில் மூன்றில் ஒரு பங்கு பாலியல் குற்றங்களுக்காக வழங்கப்பட்டது என்ற மலைக்க வைக்கும் புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. குறிப்பாக திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளன. தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரம் பற்றி விரிவாக ஆலோசிக்கிறது. இரண்டாயிரத்து 2022 ஆண்டு தூக்கு தண்டனை 165 அதிகரித்துள்ள நிலையில் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான தண்டனைகள் மூன்றில் ஒரு பங்காக உள்ளது. தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரங்களின்படி நாட்டில் கடந்த 2022 ஆண்டு 165 தூக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த 6 ஆண்டுகளை ஒப்பிடும்போது 2022 தூக்கு தண்டனைகள் அதிகரித்திருப்பதாகவும் இதில் மூன்றில் ஒரு பங்கு தண்டனைகள் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2015 ஆண்டை ஒப்பிடும்போது சுமார் 40% தூக்கு தண்டனைகள் அதிகரித்துள்ளது. இதற்கு முன்னர் அதிகபட்சமாக 2016 ஆண்டு 153 தூக்கு தண்டனைகள் அறிவிக்கப்பட்டது. 2008 ஆண்டு குண்டு வெடிப்பில் 38 பேருக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனை உட்பட 2021 146 பேருக்கு தூக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டன. அதிகபட்சமாக 2022 ஆண்டு 165 பேருக்கு தூக்கு தண்டனைகள் வழங்கப்பட்ட நிலையில் மூன்றில் ஒரு பங்கு பாலியல் குற்றங்களுக்காக வழங்கப்பட்டிருப்பது நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பின்மையை குறிக்கும் வகையில் உள்ளது. மேலும் அனைத்து மாநில அரசுகளும் பெண்கள் பாதுகாப்பில் கவனம் செலுத்தும் சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளன. தூங்கிக் கொண்டிருக்கும் விடியா அரசு பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் குழுவுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார்.